ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சக்சஸ் மீட் இது வந்து நிறைய டிவியில பாத்திருக்கேன், பேப்பர்ல பாத்திருக்கேன். இன்னைக்கு இந்த மேடையில நானும் ஒரு பாட்டா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சக்சஸ் டேஸ்ட் பண்றதுக்கு 18 வருஷம் ஆயிருக்கு. 2006 என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆச்சு. ப்ளூ ஸ்டார் இந்த படத்தை பத்தி எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான படம். ஃபர்ஸ்ட் டே வந்து ரோஹிணி தேட்டர்ல வந்து பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம், வெளியே போகும்போது எதாரும் பாண்டியராஜ் சார் பையன், பாண்டியராஜ் சார் பையன், இது இந்த டாக்லைன் எனக்கு எப்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு டைம்ல என்னன்னா நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கலையே, எப்ப பார்த்தாலும் அப்பா பேர் சொல்லியே கூப்பிடுறாங்களே அப்படின்ற வருத்தம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ப்ளூ ஸ்டார் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது என் பேர் கூட யாருமே ஞாபகம் இல்லை, சாம் 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 சாம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப சாம்னு சொன்னோடனே மீடியா நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னாரு, எங்க அவர் சாம் இல்லைங்க, ஒரு அவங்க அவங்க அப்பா தான் பாண்டியராஜன் சார் அப்படின்னாங்க. இந்த வார்த்தை கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா எல்லாரும் வந்து இந்த கைத்தட்டல் விசில் சத்தம் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சொல்ற ஒரு காமனான விஷயம் வந்து நல்லா நடிச்சிருந்தீங்க, ஆக்டரா நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்கறதுக்கு. இது நான் வந்து ஃபோன் டெலிவரி எதுவும் மறக்காம இல்ல இல்லப்பா. ஃபர்ஸ்ட் ரஞ்சித் சார் பத்தி சொல்லணும். ரஞ்சித் சார் வந்து மெட்ராஸ்ல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மெட்ராஸ் படத்துல இருந்து சார் கூட நான் ஒர்க் பண்ணோம். அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, ஏதாவது ஒரு கேரக்டர் நமக்கு கிடைக்குமான்ட்டு நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய படங்கள்ல முயற்சிட்டேன் பட் நடக்கல. இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் மூலமா அது நடந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அடுத்து எங்க டைரக்டர் ஜெயக்குமார் சார் பத்தி சொல்லணும். ஃபர்ஸ்ட் அவருக்கு அவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். இந்த படத்தை நான் வந்தது எப்படின்னா, சாந்தனு என்னோட நண்பன், அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா ப்ளூ ஸ்டார்ன்ற படம் நடக்குது, இந்த மாதிரி கிரிக்கெட் சம்பந்தப்பட்டம் நடக்குது, நீல ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ணது சொன்னது அவரு தான். அவர் மூலியமா தான் எனக்கு இந்த படத்துல ஐ வென்ட் டு தி ஃபிலிம். ஸோ அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்ஸ் சொல்லும், தேங்க்யூ, தேங்க்ஸ். அடுத்து எல்லாரும் இப்போ வந்து கவிஞர் சாம், கவிஞர் சாம்ன்றாங்க. இது வந்து சந்தோஷமா இருந்தாலும் இதை நான் எதிர்பார்க்கல, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது அதுக்கான காரணம் வந்து நான் சொல்ற கவிதைக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தியேட்டர்ல. குறிப்பா எத்தனை பேருக்கு தெரியும், நீ நவம்பரில் பூத்த டிசம்பர் பூ, இதெல்லாம் வந்து தியேட்டரே வந்து அப்படி கை தட்டி ரசிச்சாங்க. இதுக்கு காரணம் வந்து ஜெயக்குமார் சாரும் தமிழ் பிரபா சார் இருந்தாங்க. ஏன்னா சார் நான் என்னைக்கு சார் கவிதை சொல்லியிருக்கேன், இவங்க எழுதின அந்த கண்டென்ட் நான் சொன்னதால அப்படி ரிசீவ் ஆச்சு. சார் கூட ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு, ட்விட்டர்ல ரீட்வீட் பண்ணியிருந்தாரு நான் போட்டதை. நடிகர்கள் வந்து ரைட்டர்ஸ் பத்தி சொல்றது ரொம்ப அபூர்வம் சார், நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை சார், நீங்க உங்களோட எழுத்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. தேங்க்யூ சோ மச் தமிழ் பிரபா. அடுத்து படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர் இங்க இல்ல, கோவிந்த் தாஸ் சார். இன்னைக்கு வந்து இந்த சக்சஸ் எல்லாரும் என்ஜாய் பண்றோம், ரசிக்கிறோம். பட் இந்த படத்தை பத்தி எந்த ஒரு விஷுவல்ஸும் பார்க்காம மியூசிக் வச்சு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த கோவிந்த் தாஸ் தான் அவருக்கு பெரிய நன்றி. ஏன்னா ரயிலில் ஒழிகிருந்த பாடல் தான் எனக்கு ஒரு ஒரு ஹுக்கா இருந்துச்சு படத்துக்குள்ள எல்லாரும் கூட்டு வர்றதுக்கு. அந்த வகையில் அவருக்கு பெரிய நன்றி. அடுத்து எங்க டைரக்டர் ஜெயக்குமார் சார் பத்தி சொல்லணும். அசோக் கூட ஒரு கடையில் சொன்னார், அவரை பத்தி சொல்லணும்னா முரட்டுத்தனமான ஒரு ரவுடி குழந்தைன்னு சொன்னார். அவரு ரொம்ப பியூர் அண்ட் ஹார்ட். ஜெய் ரஞ்சித் சார் சொன்னாரு, அவன் திடீர் திடீர்னு கோவப்பட்டு கை விட்டுறான், எப்படி அவங்க திட்டுறானா அப்படின்னாரு. சார் நீங்க சொல்லிதான் சார் அப்படி ஒரு கேரக்டர் எங்களுக்கு தெரியும், ரொம்ப குழந்தை மாதிரி எங்களை ஹேண்டில் பண்ணார் சார் அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஜெய் சார், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். அடுத்து இந்த படத்தோட புரோட்டாகனிஸ்ட் அசோக் செல்வன், உண்மையிலே சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அவரும் ஒரே வயசு தான், பட் உண்மையிலே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி படத்துல இருந்தோமோ இல்லையோ நாங்க பழகும் போது இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ அசோக். ஏன்னா ஒரு வழியும் நடிக்கும் போது இப்ப இது எங்காலும் கொண்டாடுறோம், சந்தோஷமா இருக்கு. பட் நடிக்கும் போதே ரொம்ப எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அசோக் தான். ஒரு ஒரு வாட்டி ஒரு சீன் நடிச்சு படத்துல ஒரு ஷெடியூல் முடிஞ்ச போதும்
மச்சா அவசரப்படாத, இந்த படத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு பிரேக் கிடைக்கும், அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, என்ன நம்பு நம்புன்னு சொன்னான். சோ தேங்க்ஸ் அசோக், தேங்க் யூ சோ மச். அண்ட் அவன் வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஆக்டர் கிடையாது, அவரை பத்தி மட்டும் யோசிக்க மாட்டான், கூட இருக்க ஆக்டர்ஸ் பத்தி யோசிப்பான். சோ எல்லாரும் பண்ணாங்கன்னு சொல்றேன். தேங்க் யூ, தேங்க் யூ மச், தேங்க் யூ. அடுத்து மத்த நடிகர் முடிச்சிருக்கேன். அடுத்து எங்க அம்மா நடிச்ச ரிஷி மேடம், அப்புறம் திவ்யா அம்மா, அவங்களை பத்தி சொல்லணும். உண்மையிலே எங்களுக்கு நடிக்கும் போது எங்கெல்லாம் அந்த கேரக்டர்லாம் மறந்து அப்படியே ஒரு அம்மா கிட்ட ஒரு பையன் என்ன ஒரு அஃபெக்ஷன் செலுத்தணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அம்மா நடிச்ச ரிஷி மேடம், அப்புறம் பொங்கல் சார், அப்புறம் எங்க டீம் நிறைய பேர் இருக்காங்க, தருண், சுதா, தாமு, சரவோபட் சாய், எல்லாருக்கும் நிறைய கிடைச்சிச்சு, அசோக் செல்வனுக்கும் பண்ண நிறைய கிடைச்சிச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அண்ட் இந்த படத்துல நிறைய பேர் படம் முடிச்சுட்டு வந்து படம் சூப்பரா இருக்கு, டயலாக் நல்லா இருக்கு, ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். முதல் தடவை எடிட்டிங்காக அவ்வளோ கமெண்ட்ஸ் இந்த படத்துக்கு, இது யாரும் எதிர்பார்க்கல. அசோக் எப்படி ஷூட் பண்ணும்போது சொன்னாரோ, படம் முடிச்சுட்டு விஷுவல்ஸ் பார்த்து அவர் சொன்னாரு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அப்புறம் கோச்சா நினைச்சா பாலாஜி பிரசாத், அவர் ஹீஸ் லைக் மை பிரதர், என்னோட நேபர் தான். ஸோ தேங்க்யூ சோ மச், நான் சூப்பராக பண்ணிருந்தீங்க, நிறைய பேர் உங்களை கோபமா இருக்காங்க, தேங்க்யூ. ஸோ மக்களே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ பெரிய ஒரு ரிசப்ஷன் கொடுத்ததுக்கு. அண்ட் முக்கியமாக நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி, லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ், கணேஷ்மூர்த்தி சார், சௌந்தர்யா மேம், அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா என்ன தான் நாங்கள் நடித்து பர்ஃபார்ம் பண்ணாலும் அது கரெக்டாக மக்களுக்கு போய் சேரணும். அந்த வகையில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்க ஒரு பெரிய பார்ட் இந்த படத்தில். ஏன்னா கீர்த்தி சொன்ன மாதிரி அவங்க பண்ண படங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு ஒரு அவங்க லேபிள் போட்டாலே ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நல்ல படமாக தான் இருக்கும்ட்டு. இந்த படம் நல்ல படம் மட்டும் இல்லாமல் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ எவ்ரிவன், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.